ஜி ர் பிளானர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ நவதுவார்கி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அந்த நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பஞ்சத்வாரகை அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருவோம் பட் துவாரகா அப்படின்றதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான அஞ்சு கோயிலுக்கு தான் நம்ம வந்து துவாரகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ஸோ இந்த துவாரகை அது போக மிச்சம் இருக்கிற அந்த நாலு துவாரகலையும் எங்கே எங்கே எந்த கோயில் இருக்குது அண்ட் அதேமாதிரி அதோடய விசேஷங்கள் என்ன அப்படின்னு சொல்லி வந்து ஃபுல்லாக நம்ம விளக்கமாக பார்ப்போம் அண்ட் இன்னொன்று என்னன்னா நம்ம இந்த வீடியோக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதே இது துவாரகை எப்படி நம்ம வந்து பிளான் பண்ணி போய்ட்டு வரலாம் அப்படின்ற வீடியோவும் வந்து தனியாக வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ இப்போ இந்த வீடியோ நல்லா பார்த்தா தான் உங்களுக்கு அந்த வீடியோவும் நல்லா புரியும் ஸோ கண்டிப்பாக பா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாமா சோ ஃபர்ஸ்ட் வந்து நவத்வாரகை வந்து என்ன என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட் வந்து துவாரகதீஸ் டெம்பிள் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் உள்ள துவாரகா பென்ற ஒரு ஊரில் தான் இருக்குது அதுக்கடுத்து பெட் துவாரகா இதுவும் மாதிரி தான் குஜராத் மாநிலம் துவாரகா ஒரு ஊரில் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்ரீநாத் ஜி டெம்பிள் இது பார்த்தோம் சொன்னால் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள நர்துவாரா பென்ற ஒரு பகுதியில் தான் வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு அண்ட் அதுக்கப்புறம் ரஞ்சோத்ராஜி இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குஜராத் மாநிலத்தில் உள்ள தக்குரா அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் வந்து அமைஞ்சிருக்கு அண்ட் அதுக்கப்புறம் வந்து துவாரகதீஸ் டெம்பிள் இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள கன்க்ரோலியா அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு அண்ட் இதுதான் வந்து பஞ்சத்வாரகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன இந்த ஒரு அஞ்சு கோயில் தான் பஞ்சத்வாரகை அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் முக்தி துவாரகா இது வந்து சோம்நாத்தில் இருக்குது அடுத்தது ருக்மணி துவாரகா இது வந்து துவாரகையில் தான் இருக்குது அதுக்கப்புறம் சுதாம துவாரகா இது போர்பந்தரில் இருக்குது அதுக்கடுத்து மூலத்வாரகா இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் சோம்நாத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொடிநாரா அப்படின்ற ஒரு வில்லேஜ் பகுதியில் தான் வந்து இது வந்து இருக்குது சரிங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் துவாரகிரீஷ் டெம்பிள் அதாவது குஜராத் மாநிலத்தில் உள்ள துவாரகாப்பின்ற ஊரில் வந்து இது அமைஞ்சிருக்கு இது ரொம்ப முக்கியமான கோயில் இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கோமதி ஆற்றங்கரையில் தான் வந்து இது வந்து பார்த்தோம்னா அமைஞ்சிருக்கு அண்ட் அதே மாதிரி இந்த கோயில் வந்து கிருஷ்ணருடைய தலைநகரமாக வந்து விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கருதப்படுது சரிங்களா இந்த கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆர்த்தி வந்து நடக்கும் ஒன்று மங்களார்த்தி அதுக்கப்புறம் ஆர்த்தி அதுக்கப்புறம் சந்தியா ஆர்த்தி இந்த மங்களார்த்தி அப்படின்றது வந்து சாயங்காலம் ஆறரை மணிக்கு நடக்கும் ஆர்த்தி அப்படின்றது காலையில் பத்தரை மணிக்கு நடக்கும் அண்ட் அதே மாதிரி சந்தியா ஆர்த்தி அப்படின்றது வந்து ஈவினிங் ஏழரை மணிக்கு நடக்கும் இது வந்து ஒரு முக்கியமான மூணு ஆர்த்திகள் அதுக்கப்புறம் அப்படின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதனுடைய முக்கியத்துவம் வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பஞ்ச பாண்டார்கள் வந்து இங்கே தான் ஃபுல்லாக வந்து ச அவருடைய நேர் நேரம் வந்து பார்த்தோம்னா இங்கே தான் செலவழிச்சிருக்காங்களோ அதே மாதிரி இங்கே தான் வந்து விளையாடு கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது அண்ட் அதே மாதிரி இந்த கோயிலில் நம்மளுக்கு என்ட்ரன்ஸில் ஒரு ஃப்ளாக் வந்து இருக்கும் அதாவது ஒரு கொடி இருக்கும் அந்த கொடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தி சின்ன சின்ன கொடியால் வந்து ஒன்றிணைச்சு அது ஒரு கொடியாக வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஐம்பத்தி ரெண்டு எதை வந்து குறிக்கிது அப்படின்னு சொன்னால் அந்த முந்தைய இருந்த ஒரு துவாரகையில் ஒவ்வொரு நுழைவையில் வந்து இது வந்து குறிக்குது அண்ட் அதே மாதிரி இந்த கோயிலை கண்டுபிடிச்சி ஆத சங்கராச்சாரியை எண்ணூறாம் நூற்றாண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆதி சக்தி அப்படின்ற ஒரு சிலையை வந்து நாலாவது தலத்தில் வந்து இது வந்து அமைச்சிருக்காரு சரிங்களா அந்த அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து ஜன்மாஷ்டமி துளசி விவா இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபே ரொம்ப பிரம்மாண்டாக வந்து கொண்டாடுவாங்க சரிங்களா இந்த கோயில் வந்து ரொம்ப முக்கியமான கோயில் நான் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீநாத்ஜி கோயில் சரிங்களா ஸ்ரீநாத்ஜி கோயில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது நர்த்வாரா அப்படின்ற ஒரு ஊரில் தான் வந்து இது இந்த நர்த்வாரா அப்படின்ற ஒரு பகுதி அப்படின்றது பார்த்தோம்னா வெளியே பகுதியிலேருந்து பார்த்தோம்னு சொன்னால் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து ஒன்றும் அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து தெரியாது அது ஒரு வெற்றிடம் தான் ஃபுல்லாக இதே இது நீங்கள் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் நீங்கள் வந்து இந்த கோயில் வந்து ரீச் பண்ண முடியும் ஒன்ஸ் இங்கே உள்ளே போய்ட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஊரே வந்து இந்த இந்த பகுதியில் வந்து இருக்குது அண்ட் இந்த கோயில் பொறுத்தளவுக்கு கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஏழு வயதில் உள்ள ஒரு குழந்தை அவதாரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து காட்சியளிக்கிறாரு அண்ட் அதே மாதிரி இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பனாஸ் அப்படின்ற ஒரு ஆற்று வந்து ஓடிக்கொண்டிருக்குது அண்ட் அதே மாதிரி இந்த கோயில் ஃபஸ்ட்டு இங்கே கோயில் உள்ள சிலையை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே வந்து வச்சு வழிபட்டாங்க அப்படின்னு சொன்னால் மதுராவில் தான் சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் அப்போ அந்த காலத்தை வந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் அவுரங்கசீப் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய இந்து கோயில்களை வந்து இடித்தார் ஸோ அந்த டயத்தில் வந்து அங்கே இருக்கிற பூசாரிகள் எல்லாருமே பார்த்தோம் இந்த கோயிலுடைய சிலை வந்து எடுத்துட்டு ஒரு இதில் பல்லாக்கில் வச்சு கொண்டு வர்றாங்க ஸோ அப்படி கொண்டு வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த பகுதிக்கு கரெக்டாக வரும்போது வந்து அந்த வீல் அதாவது அதோடைய சக்கரம் வந்து உடைந்து போகுது ஸோ அது உடைஞ்சு போனோன்னே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே தான் வந்து கிருஷ்ணர் வந்து காய்ச்சலுக்கு வந்து விருப்பப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து வச்சு கோயிலை வந்து மாற்றுறாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலை ரொம்ப வந்து நல்ல பராமரித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வல்லபாச்சாரிய மகாபிரபுஜி இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பணக்கார ஒரு குடும்பம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து இந்த கோயிலை வந்து வ பராமரிச்சுட்டு வந்து வந்தாங்க அண்ட் அதேமாதிரி இதை வந்து கேட்வே ஆஃப் ஸ்ரீநாத் ஜி அப்படின்னு கூட சொல்கிறாங்க இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் தான் இது பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி வந்து அந்த பெரிய சிவன் ஸ்டாச்சு வந்து உலகத்துலேயே மிக உயரமான சிவன் ஸ்டாச்சு வந்து திறந்து வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக உதய்பூர் போனால் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இந்த கோயிலையும் வந்து கண்டிப்பாக சேர்த்து பிளான் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு துவாரகை கம்ப்ளீட் பண்ண மாதிரியும் இருக்கும் அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு அடுத்த ரஞ்சோத்ராஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ரஞ்சோத்ராஜி அப்படின்றது வந்து எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால் குஜராத் மாநிலத்தில் உள்ள தக்கூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் வந்து இது இருக்கு இது ஆக்சுவலாக தக்கூர் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய அடர்ந்த காடாக தான் வந்து இது வந்து முன்னாடி இருந்தது பட்டு ஒரு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முனிவர்கள் வந்து அவர்கள் வந்து இங்கே வந்து தவம் செய்வதற்கும் அண்ட் அதே மாதிரி ம் நிறைய வந்து பார்த்தோம்னா இந்த பக்கம் நிறைய இருந்தது அண்டு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு முனிவர் வந்து அங்கே வந்து தவம் புரிகிறாரு அது சிவனுக்கு வந்து கண் கடுமையாக வந்து உட்காந்து அவர் வந்து தவம் புரிஞ்சுட்டே இருக்கும்போது சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் முன்னாடி வந்து தோன்றி காட்சி அளிக்கிறாரு ஸோ காட்சி அளித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட வந்து கேட்குறாரு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு எனக்கு வந்து தவம் இருந்தீங்க ஸோ உங்களுக்கு வந்து என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு அவர் ரொம்ப பெருசாக வந்து கேட்கல என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒன்றுமே வேணாம் எனக்கு இங்கே நான் தவம் பண்ண வந்து நீங்கள் வந்து எப்போவுமே நிரந்தரமாக வந்து இங்கே இருந்து நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து காட்சி அளிக்கணும் அதே மாதிரி உங்களுடைய ஆசீர்வாதத்தை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவ சிவபெருமலை வந்து ஒரு லிங்க வடிவத்தில் வந்து இங்கே வந்து இங்கே வந்து ஃபுல்லாக வந்து இருக்கிற மாதிரி வந்து காட்சி அளிக்கிறாரு ஸோ இது ஆக்சுவலாக வந்து தக்கூர் அப்படின்றத வந்து கோர் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது இல்லையா அது வந்து ஒரு மர வகதை வ வகையை சார்ந்த வந்து சொல்லுவாங்க கோர் அப்படின்றது வந்து ஒரு மர வகை சரிங்களா ஒரு வகையான ஒரு மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ட் அதே மாதிரி டங்நாத் மகாதேவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே இருக்கிற லிங்கம் பேர் ஸோ டக் அப்படின்றது தான் வந்து இப்படி வந்து ஒன்றை நேற்று வந்து தக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்க்ரோலி ஸோ கண்கரோலியில் இருக்கக்கூடிய துவாரகதீஸ் டெம்பிள் இதுவும் உண்மையிலே சூப்பரான ஒரு கோயில் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்து கோயில ஒரு ஹவேலி டைப்பில் வந்து வச்சு கட்டியிருப்பாங்க உண்மையிலே சூப்பராக வந்து இருக்கும் இதுவும் அண்ட் அதே மாதிரி இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ் சம்மந்த் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பறம் ஒரு ஆறு வந்து ஓடிட்டுருக்கு அண்ட் அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோயிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோகுலமில் வந்து வச்சு ஆக்சுவலாக வந்து வழிபட்டாங்க அண்ட் அந்த காலத்தில் வந்து ஆஸ் யூஸ்வல் முஸ்லீம் திருட்டன்ஸ் வந்து கொஞ்சம் இருந்தனால அந்த டயத்தில் வந்து இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிலை வந்து முதல்ல அகமதாபாத்துக்கு தான் வந்து மாற்றினாங்க பட் அங்கேயே வந்து ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தனால மறுபடியும் அங்கேருந்து மேவாருக்கு வந்து மாத்தினாங்க ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாராணா சிங் அப்படின்றவர் தான் வந்து முத முத வந்து இவருக்கு வந்து கோயிலே வந்து கட்டினார் இந்த சிலைக்கு வந்து ஒரு நல்ல கோயிலை வந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினார் ஸோ அந்த கோயில் தான் வந்து இது பட் என்னன்னா நீங்கள் ராஜஸ்தான் பொதுவாக போனீங்கனாலே வந்து அங்கே அங்கே உள்ள ஒரு பில்டிங்ஸ் எல்லாம் வந்து பொதுவாக ரொம்ப பார்க்க முடியுன்றது எடுத்தால் ஜோத்பூர் ஜெய்சல்மர் அந்த இடத்துலலாம் பார்த்தோம்னா பில்டிங்ஸ் எல்லாமே ஹவேலி டைப்பில் வந்து இருக்கும் ஹவேலி அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை ஒரு ஐ மீன் எப்படி சொல்கிறது இப்போது நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு பில்டிங்கை கட்டணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து மறுபடியும் எடுத்து அதை வந்து ஷிஃப்ட் பண்ண முடியும் பட் அதே இதை ஹவேலி டைப் அப்படின்னு சொன்னால் பிளாக் பிளாக்காக வச்சு கட்டுவாங்க ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு அந்த பில்டிங் ஒரு பக்கம் வந்து ஷிஃப்ட் பண்ணால் கூட வந்து அதை வந்து முடியும் முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தடில் கட்டின ஒரு டைப் ஆஃப் கோயில் தான் வந்து இந்த கோயில் பட் ஆனால் அது வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கிறது வந்து தெரியவே தெரியாது ஸோ ஜெய்சல் நான் நிறைய ஹவேலி வந்து பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோம் சொன்னால் இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கோயில் சரிங்களா ஸோ இதுதான் வந்து இந்த இந்த நாலு கோயில் வந்து சொல்லி அஞ்சாவது கோயிலாக வந்து பெட் துவாரகா சரிங்களா ஸோ துவாரகாலேயே கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போட்டிங்கில் தான் வந்து நம்ம போகணும் பெட் அப்ன்றது வந்து ஒரு தீவுன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அது ஒரு தீவு ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து போய் இந்த கோயிலை பார்க்குற மாதிரியே வந்துருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் முக்கியமான அஞ்சு துவாரகையில் உள்ள ஒரு முக்கியத்துவங்கள் அண்ட் இதே மாதிரி இந்த துவாரகையை வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணி போயிட்டு வரலாம் அதாவது நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கலாம் அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து அதுவும் வந்து ஒரு வீடியோ வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அதுவும் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்டு மாதிரி அதுக்குரிய பட்ஜெட் என்ன வரும்ன்றதையும் கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம் அண்ட் அதே மாதிரி கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டில் தன் பை பை ஃப்ரம் ஜிவி டூ பிளானர்ஸ்